தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இது இன்டகிரேஷன் வீடியோ நம்பர் 3. ஓகே, இந்த இதில் பார்க்கலாம். டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்றதுனா லாக் எக்ஸ் பிளஸ் என்னது சி. இப்போ எக்ஸ் பவர் ஆர் அப்படின்றதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 7/7 பிளஸ் என்னது சி. ஓகே, இதை பிரச்சனையே கிடையாது. இப்போ இப்படி இருக்குது, 2x பிளஸ் 5 அப்படின்னு இருக்குது. மேலே வந்து ஒரு ஆராக இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், தலை கூட ஒரு ஒன்றா போட்டுங்க, அதை அப்படியே கீழே போடுங்க, அதை கூட போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே போடணும். 2x பிளஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? ஓகே, அந்த இடம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். 2x பிளஸ் 5 டிஃப்ரென்ஸ், 2x பிளஸ் 5 டிஃப்ரென்ஸ் பண்ணால் 2 மட்டும்தான் வரும். ஏன்னா வந்து 5 நம்பர் டேம் 0 ஆகிடும். ஓகே, இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2x பிளஸ் 5 3/2 1/2 பிளஸ் 1. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + 2/2 அப்போ 3/2 வரும். கீழே ஒரு 3/2 வரும், இன்ட்டு என்னது 2 கேன்சல் ஆகிடும். 2x பிளஸ் 5 பவரில் என்னது 3/2 பை என்னது 3. ஓகே, அடுத்து காஸ் 5x-ஐ இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைன் 5x. இன்டெகிரேஷன் அப்படினால டிவைடில் இந்த 5x திருப்பி என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 5 இன்ட்டு என்னது 1, அந்த 5 டிவைடில் போட்டணும். இப்போ 3x-ஐ இன்டெகிரேஷன் பண்ணால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3x, இந்த 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 3. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, அடுத்து எக்ஸ் பவர் 3/2 இருக்குன்னா மேலே ஒரு 1 கூட்டி அதை அப்படியே போடணும். இது ரெண்டு மல்டிப்ளை ஆகி எக்ஸ் 3 + 2/2 வரும். இப்போ 5/2 வரும், கீழே 5/2. இந்த 5/2 வந்து ரெசிப்ரோக்கலில் போகும். இப்போ 2/5 எக்ஸ் பவர் என்னது 5/2. ஓகே, அடுத்து இங்கே வந்துடலாம். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ சைன் எக்ஸ் லாக் எக்ஸ் இருக்குது, இது என்ன பண்ணலாம், இதை காட் எக்ஸ்னு வச்சுக்கலாம்ப்பா. காட்டக்ஸ், ஓகே, இப்படி வச்சு செய்யலாம். காட்டக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லாக் சைன் எக்ஸ்னு ஃபார்முலா அப்படி படிச்சிடலாம். ஆனால் நான் ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்கிறேன். கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கி, மேலே உள்ளது கிடைக்கா? அப்போ லாக் போட்டு கீழே உள்ளதை போட்டு எக்ஸ்னு போட்டுடணும். இதுதான் ஷார்ட் கட். இப்போ கீழே உள்ளது இது இருக்கா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், தலை நம்பர் கீழே தலை நம்பர் -1. இந்த நம்பர் டைம் பண்ணால் என்னது 0. அப்போ மேலே உள்ளது கிடச்சிருதா? கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே உள்ளது கிடச்சா லாக் போட்டு கீழே உள்ளதை எழுதி ப்ளஸ் சீன் போட்டுறணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி சமக்கு வரேன், இந்த மாதிரி சமக்கு கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கேன், 2x வருது. ஆனால் மேலே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா? இந்த மாதிரி சமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணிடணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் எடுத்துன்னு வந்து 2 உள்ள கூட சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், கீழே உள்ளது டிஃப்ரென்ஷியேட் மேலே உள்ளது கிடைக்கா? ஆனால் அந்த அரை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அரை போட்டு லாக் போட்டு என்னது கீழே உள்ளது போட்டு எழுதிட வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ வந்து இன்டெகிரேஷன் வீடியோ நம்பர் 3. ஓகே, இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒன்று போட்டுகிட்டே வந்து வருவோம். ஓகே, வீடியோ நம்பர் 3. அண்டில் தன்பாய், நல்ல வீடியோ சந்திக்கும்.